நாங்க உங்களை ரொம்ப துருத்துருன்னு பாத்துருக்கோம். அதுல பார்த்து அப்படியே கட் பண்ணா வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என் வீட்டுல எல்லாம் வந்துட்டு நிச்சயமா இது நீதான, நீதான் பண்ணணுமா. குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கும்போது ஹவ் டிட் யூ அக்செப்ட்? அது ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் சொன்னாங்க, அப்புறம் திடீர்னு ஒண்ணு சொன்னாங்களா, எனக்கு ஜாலியா இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு புது ஸ்வேதாவல்ல பார்த்தோம், டான்ஸ் ஆடுற ஸ்வேதா இல்ல, அந்த கேப் எதுக்காக எடுத்திருந்தீங்க அந்த டான்ஸ்ல இருந்து? நிறைய பர்சனல் விஷயம் தான் அது. நான் என்னையே ரொம்ப பிரேக் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் மட்டும் பிளான் பண்ணி இருந்தேன், பட் அந்த ஒரு விஷயம் நடக்காத போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க், டோட்டலா பிளாங்க் ஆயிட்டேன். நான் பண்ண ஒரு நல்ல காரியம் அந்த கர்மான்னு சொன்னனால ஐ அம் பேக் டு திஸ். ஒரு ரீல் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் டே வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. நம்ம ஸ்டார் ஆயிட்டோம், ஒரே ரீல்ல ஸ்டார் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு தலைக்கணம் ஏறிடுச்சுன்னா யுவர் டெட். தட்ஸ் யா யா, அவ்வளவுதான். அது இப்போ எங்களோட, இப்போ நான் 2010 டைம்லலாம் வந்து அப்போ தான் உங்களிலேயே அர்த்த பிரபு தேவா மானாட மயிலாட ஜோடி நம்பர் ஒன். அப்போ இருந்த ஆர்கானிக்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஐ திங்க் 14 இயர்ஸ் ஆச்சு, 13-14 இயர்ஸ் ஆச்சு. இப்போவும் அந்த ரெக்கக்னைஸ் பண்ணி மனசார நம்மளை ஒன்று சொல்கிறாங்கல்ல, தட் இஸ் அச்சீவ்மெண்ட், தட் ரெக்கக்னிஷன் இஸ் ஹாப்பினஸ் நான் நினைப்பேன். அன்னம்மாள்னாலே மன திருப்தி தான். சொல்லுங்க. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே அட் அ டைம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று வந்துட்டு சின்ன மருமகள் விஜய் டிவியில், இன்னொன்று வந்துட்டு கௌரி கலைஞர் டிவியில். சூப்பர். ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் லான்ச் ஆச்சு, அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டுமே. நைஸ், சூப்பர். சின்ன மருமகளில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் பார்க்குறவங்களை ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் நீங்கள் இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து அதை பற்றி சொல்லுங்கள். திடீர்னு கால் வந்துச்சு சேனல்லேருந்து, இந்த மாதிரி மூத்த மருமகள், அப்போ சீரியல் பேரெல்லாம் தெரியல, இந்த மாதிரி மூத்த மருமகள் கேரக்டர் ரொம்ப வந்து ஒரு பாவமான ஒரு கேரக்டர், 3 நாள் வந்துட்டு டெஸ்ட் ஷூட் நடக்கும், அதில் நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நானும் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டே வந்துட்டு எனக்கு தான், நான் தான் ஃபஸ்ட் ஆள் உள்ளே போகிறேன், 8 மணிக்கெல்லாம் போயிட்டு எனக்கு வந்து லுக் டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் ரெடி ஆகிட்டு நான் தான் வந்து ஆல்மோஸ்ட் 1 மணி ஆயிடுச்சு என்னோடய லுக் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கிற பூரணிங்கிற லுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மேக்கப் அழிக்கிறாங்க கடைசியில், சார் இது ஸ்கின் தான் சார் அப்படின்ட்டு. பட் தென் அந்த லுக் வந்துட்டு மனோஜ் சார் வந்து இப்படி வேணும், இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி மாற்றுங்க, இந்த பொட்டு இப்படி மாற்றுங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியணும் அப்படின்னு ஒரு மாதிரி செதுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேரக்டர் செதுக்குனாங்க. எனக்கே அது பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் என்ன பார்க்க பார்க்க என்னோடய இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க டெஸ்ட் ஷூட்டுக்கு. ஐ தாட் ஓகே, நான் ரொம்ப நாள் ஆச்சு சீரியல் பண்ணி, அதனால் என்னதான் டெஸ்ட் ஷூட்டு கூப்பிட்டுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு கேரக்டருக்கு 4-5 பேர் வந்திருந்தாங்க, கரண்ட்டாக சீரியல் பண்ணுறவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன், ஓ பேட்டர்னே மாறிடுச்சு, இப்போது ஓகே ஃபைனலைஸ்டாக ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் வேணும்னா இந்த ப்ராசஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் இன் ஆடிஷன் மாதிரி தான், அது என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஏதா இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பட் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ என்னோட சேஞ்ச் பார்க்க பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்து ஏ பூரணிக்கு இது மாற்ற சொல்லிட்டாங்களோ இப்படி கம்மி பண்ணிடலான்னு. பட் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆடிஷனாக இருந்துச்சு. அண்ட் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு கௌரி வந்துச்சு. யா ஓகே, அன்எக்ஸ்பெக்டட், டோட்டலாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் நினச்சேன் ஒரு ப்ராஜெக்ட் வருது ஹாப்பியாக பண்ணிட்டு போகல, அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சீரியல் நல்ல ரோல் அண்ட் விஜய் டிவி அண்ட் ஸோ ஹாப்பியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சடனாக கௌரி வந்தோடனே அந்த கேரக்டர் சொன்னோடனே அவங்க வந்து வேறு யாரையுமே சொல்லலை, இட் வாஸ் மீன் என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தாங்க. அப்போ அதுக்கும் டெஸ்ட் ஷூட் நான் போய் பண்ணேன், டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபோட்டோ ஷூட்டு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பெங்களூரில் ஷூட்டிங் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படியா, ஐயோ அது ஒரு பயங்கர டாக்டர் சத்யான் ஒரு கேரக்டர், அது மோர் ரிலேட்டபிளாக இருந்துச்சு எனக்கு, மோர் ஆஃப் இன் டூ. அது ஸ்பிரிச்சுவல் டிவோஷனல் சீரியல் தான், அது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அண்ட் ஒரு டாக்டர், அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக. சூப்பர். இந்த சின்ன மருமகளில் பெரிய மருமகளாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப சட்டில்டா. நாங்கள் உங்களை ரொம்ப துருத்துருன்னு பார்த்துருக்கோம், நார்மலாகவே உங்களோட இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே நீங்கள் கொஞ்சம் வந்து ஜாலியாக தான் இருப்பீங்க, அதில் பார்த்தா அப்படியே கட் பண்ணால் வேறு மாதிரி, என்ன இவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னு எங்களுக்கே தோணும். ஸோ உங்களுக்கு உங்களை பார்க்கும்
போய் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்காரு சீரியல்ல? ஃபர்ஸ்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என் வீட்டுல எல்லாம் வந்துட்டு நிச்சயமா இது நீதானா, நீதான் இது பண்ணணுமா? எங்க அப்பா எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் இப்படி ஒரு கெட்டப் ரொம்ப மெச்சூர்டா, மூணு குழந்தைங்களுக்கு அம்மா, எல்லாருமே ஆனா கேட்டாங்க, ஏன் இது எடுத்த நீ, வை டிட் யூ சூஸ் திஸ், ஏன்னா அப்புறம் இது மாதிரியே கேரக்டர் வர ஆரம்பிச்சிடும், எல்லாரும் இதே மாதிரி ரொம்ப மெச்சூர்டா இது பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் ஐ டுக் இட் இன் அ பாசிட்டிவ் வே, ஏன்னா ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், ஐ எம் அ பெர்ஃபார்மர். ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு இது எவ்வளோ பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணுறாங்க, இங்கே எனக்காக தேடி வருது. அப்போ ஐ ஷுட் யூஸ் இட் இன் அ பெட்டர் வே, என்னால் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணும். அண்ட் டைரக்டர் சாராக இருந்தாலும் சரி, சேனல் வைஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஓகே ஸ்வேதாக்கு இந்த பூரணி கேரக்டர் கொடுத்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவான்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஹாப்பியாக எடுத்துகிட்டேன். எவ்வளோ ட்ராபேக்ஸ் வந்தாலுமே, லைக் அவுட் சைட்லேருந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வர அப்படி சொன்னாலுமே எனக்கு பரவாயில்ல. பட் கான்ட்ராவாக அப்படியே வந்து சத்யா, அது வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்காக காட்டன் சாரி அந்தந்த மாதிரி, லைக் ஹவ் ஐ ஆம், ஸோ ஐ எம் ஓகே, லைக் ஐ எம் அ பெர்ஃபார்மர். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுக்க முடியுது, ரெண்டுமே பாசிட்டிவ் தான், ஒன்று மாடர்ன் பாசிட்டிவ், ஒன்று கிராமத்து பாசிட்டிவ். ஸோ என்னால அது ஹாப்பியாக இருக்கு. நைஸ், சூப்பர். இப்போ நான் அடுத்த கேள்வியே கேட்க வந்தேன், அதுக்குள்ளே நீங்களே அதை வந்து பதில் சொல்லிட்டீங்க. அது மூணு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கும் போது ஹவ் டிட் யூ எக்ஸ்பெக்ட், கேட்க வந்தேன் நீங்கள் டக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் சொன்னாங்க, அப்புறம் திடீர்னு ஒன்று சொன்னாங்களா, எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், இன்னும் வேணா கொடுங்க குழந்தை, என்னமா ஈபி சார்லாம் சொன்னார், என்னமா அது மோஸ்ட்டாக யாருமே இந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஜாலியாக. ஸோ குழந்தைங்க தானே சார், நடிப்பு தானே சார், இதில் என்ன, எனக்கும் லைஃப்லேயும் எனக்கு குழந்தைங்கன்னா பயங்கர இஷ்டம், சீரியல்லையும் இருக்க ஜாலியாக இருக்க அப்படின்னு நினச்சேன். சூப்பர். ஸோ அதே மாதிரி அதில் அந்த செட்டில் வந்து என்ன நடக்குதோ இல்லையோ நாங்கள் நிறைய ரீல்ஸ் பார்ப்போம் அங்கே, கரெக்டா இல்லையா? பக்கா நாங்கள் வந்து இந்த பக்கம் சீரியல் வந்து எவ்வளோ பரபரப்பாக வேணால் போட்டோம், இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் ஒரு பக்கம் ரீல் போடுவீங்க, தாமரேக்கா ஒரு பக்கம் ரீல் போடுவாங்க, எல்லா பக்கமும் ரீல்ஸாகவே இருக்கும். அதை ஷூட் பண்ண எப்படி ஃபஸ்ட்டு டைம் கிடைக்குது, அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு காலையில எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாரும் ஆளாளுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இந்த ரீல் பண்ணோம், அதுவும் சம் டான்ஸ் ரீல்னு வந்துச்சுன்னா, ஹே ஸ்வே கூப்பிடு, ஸ்வே கூப்பிடு. அண்ட் செட்டில் என்ன இப்போ எல்லாருமே சோனு தான் கூப்பிட்றாங்க, லைக் வீட்டில் என்ன எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி, ஏன்னா ஹீரோயின் பேரும் ஸ்வேதா. ஸோ அந்த கன்ஃபியூஷன் என்ன, எல்லாரும் என்ன சோனுவை கூப்பிட்டு சொன்னாங்க. ஸோ காலையிலேருந்து நாங்கள் பிளான் பண்ணி இது ட்ரெண்டிங்காக போகுது, இதை வந்து கோரியோ பண்ணோம், அப்போ எல்லாருக்கும் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்படி போகும். ஸோ அப்போ இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து லஞ்ச் பிரேக்கில் தான் வந்து மோர் ஆஃப் சீக்கிரம் சாப்பிட்டு டைம் கிடைக்கிறப்போ எடுத்துருவோம். சம்டைம்ஸ் எங்களுக்கு பிரேக் டைம் இருக்கும்போது, அவங்களுக்கு சீன் நடக்கும்போது நாங்கள் சும்மா இருக்க டைமில் எடுப்போம். சும்மா இருக்கிற டைமில் தான் எடுப்போம், ஆனால் நிறைய எடுத்து வச்சிருவோம். ஆனால் நாங்கள் பார்க்குறோமே எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களோட ரீல்ஸ் தான் இருக்கு. சம்டைம்ஸ் தோணும், என்னடா அது, லைக் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சீன்ஸ் தான் இருக்குமா, சம்டைம்ஸ் தோணும் சீனை விட ரீல் நிறைய பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் ஃபன்னாக இருக்கும், எல்லாரு கூடயும் ஜாலியாக இருக்குமா, தாமரே அக்கா இருக்கோ, ஸ்வேதா இருக்கோ, பானு, சிவகவிதா அக்கா, அண்ட் ஆல் தி லேடிஸ் எல்லாருமே இருக்கோம், சங்கவி, புனிதா, ஸோ மோகனா, நாங்கள் எல்லாருமே ஜாலியாக, ஜானுமாலாம் இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. பாட்டி, பாட்டிக்கு ரீல்ஸ்னால் என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஜாலியாக இருக்கும், பண்ணா போவாடியே. நைஸ். அண்ட் நாங்கள் வந்து ஒரு புது ஸ்வேதா வரல பார்த்தோம், டான்ஸ் ஆடுற ஸ்வேதா. எஸ், நான் ரீலில் வந்து நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் அந்த பழைய ஸ்பேத்தாக இருப்பாங்களே ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனோட, அப்படி ஒரு டான்ஸர் ஸ்பேத்தாவோட நாங்கள் அதில் தான் பார்த்தோம். ஸோ எப்படி அது வந்து உள்ளேருந்து வெளில வந்துருச்சா, இல்லை அந்த கேப் எதுக்காக எடுத்துருந்தீங்க அந்த டான்ஸ்லேருந்து? நீங்கள் ரீல் பண்ணுவீங்க பட் அவ்வளோ இதுவாக நீங்கள் பண்ண மாட்டீங்க, நிறைய இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸோட ப்ரமோஷனாக இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் பண்ணுவீங்களே தவிர்த்து அந்த மனசுலேருந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அது நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நிறைய பர்சனல் விஷயம் தான் அது. நான் என்னையே ரொம்ப பிரேக் பண்ணி வச்சுருந்தேன், ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ண, அதாவது இது வரைக்கும் என்னை பண்ண வச்சதே நான், எனக்கு நான் டான்ஸ் கொடுத்த லவ் தான், டான்ஸ் என்ன லவ் பண்ண காரணம் தான், இது வரைக்குமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி ஓடிட்டே இருக்கேன் நான். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். நான் டான்ஸை வேண்டாம்னு சொல்லி என்னை அப்படி போனாலும் இங்கே வான்னு சொல்லி என்னை இழுக்குது. ஐ திங்க் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த டான்ஸ்னால் உயிரை கொடுத்துருக்கேன் நான், அது எனக்கு எனக்கு தெரியும், லைக் ஹவ் ஐ லவ் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் நான் அது எப்போவுமே இப்போ ஒரு ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் அது கொஞ்சம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா, பட் டான்ஸ் என்றைக்குமே என்னை விட்டது, ஏதோ ஒரு மூலியமாக என்னை வந்து டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடுன்னு சொல்ல விட. அண்ட் இப்போ அதான் சொல்லிங்களா, சின்ன மருமகளில் வந்துட்டு ஸ்வேதாக்காவுக்கு இல்லை, ஸ்வேதாக்காவை என்னை புல் பண்ணுறாங்க, வா நீங்கள் வாங்க, நீங்கள் நீங்கள் இல்லாமல் இல்லை, நான் நவீனாக இருக்கட்டும், எல்லாருமே வாங்க 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 பண்ணலாம். அப்போது ஓகே கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருப்பேன் நான், ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. பட் இதுதானே நான், டான்ஸ் தானே நான், டான்ஸுக்கு தானே நான் இருந்தேன், டான்ஸ்னால தானே இது கிடச்சிது நம்மளுக்கு, டான்ஸ்னால தானே ஸ்வேதான்னு யாரும் உலகத்துக்கு தெரியும்.
எல்லாருக்குமே வந்து டான்ஸ் இப்ப கூட அதான் கேட்பாங்க, சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்தோம் இப்ப என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஐயோ அப்ப நானும் சின்ன வயசு அதேதான் சின்ன வயசுதான், பட் என்ன வயசு ஆகாக கொஞ்சம் அடக்கொடக்கல, பட் டான்ஸ்க்கான லவ் என்னைக்குமே போனது இல்லை. அண்ட் இப்போ வந்து மைண்டும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு ஜட்மெண்டல் தாட்ஸ்லயே வந்து என்ன கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்த டைம்ல எனக்கு வேற எதுவுமே தோண முடியல, ஐ வாஸ் லைக் ஷேட்டர்ட். அப்போ இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் திருப்பி நான் ஸ்வேதாவாக இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். நைஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஷேட்டர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது காரணம் வந்து என்னவா இருந்தது? எது உங்களை வந்து இவ்வளோ நாள் வந்து நோ அப்படின்னு புஷ் பண்ணி பேக்கில் வந்து தள்ளி வச்சது எதுவாக இருந்தது? ஸோ அது பர்சனல் விஷயங்கள் நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டுருக்கேன். ஸோ பர்சனல் விஷயம்னால தான். ஓகே. ஸோ அது சொல்ல வரும்போது பார்த்துக்கலாம். யா ஷூர், we are waiting for that. சோ நான் உங்களை ஹர்ட் பண்ணவும் நான் வந்து விரும்புறேன். சோ வந்து இப்போ நிறைய நாம பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு மீடியா ஃபீல்ட் ஆகட்டும் இல்லை எல்லா பக்கமும் நம்ம பார்க்கும்போது ஒரு ரீல் ஒன்று ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் டே வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பாங்க, நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல் டேஸ்லேயும் ட்ரை பண்ணிட்டு இப்போயுமே ஒரு சீரியலுக்கு ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஸ் ஆர்ட்லெஸ்டாக உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் ரெண்டு விதமாக பார்ப்பேன். நான் எப்போவுமே சி டேலண்ட்டுன்னு இருந்தால் அது என்னைக்காக இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அது எப்போனாலும் இன்னி கிடச்சிருந்தாலோ திடீர்னு கிடச்சிருந்தாலோ ரொம்ப லாங்கிங்காக இருந்துட்டு, பட் சக்ஸஸ் இஸ் அ சக்ஸஸ் டேலண்ட் இருந்தால். ஸோ லக் ஃபேக்டரும் கண்டிப்பாக அதில் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ சொல்கிறீங்கள இந்த ரீலெல்லாம் நான் வந்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஆனால் இன்னொரு சமயத்தில் என்னென்னா, இப்போது எங்களோட இப்போ நான் 2010 டைம்லலாம் வந்து அப்போ தான் உங்களில் அர்த்த பிரபுதேவா, மானாட மயிலாட, ஜோடி நம்பர் ஒன், அப்போ இருந்த ஆர்கானிக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. அப்போது நம்மளுக்கு சோஷியல் மீடியா அத்த அவ்வளோ பெருசாக இருந்தது, ரொம்ப ரேராக இருக்கும். அப்போவே ஃபேன் பேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஸ்வேதா பாலா சாண்டி அப்படின்னு ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணா, ஸ்வேதா லோகேஷ், ஸ்வேதா லீலாவதி, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அப்போது இருந்த பார்த்தவங்க இப்போ தேடி நம்ம ரோட்டில் எங்கே போனாலுமே நீங்கள் அது பண்ணீங்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் ஐ திங்க் தட் இஸ் அ சக்ஸஸ். பத்து பன்னெண்டு ஐ திங்க் 14 இயர்ஸ் ஆச்சு, 13-14 இயர்ஸ் ஆச்சு, இப்போவும் அந்த ரெக்கக்னைஸ் பண்ணி மனசார நம்மளை ஒன்று சொல்கிறாங்கல்ல, தட் இஸ் அச்சீவ்மெண்ட், தட் ரெக்கக்னிஷன் இஸ் ஹாப்பினஸ் நான் நினைப்பேன். அண்ட் இப்போ ரீல் பண்ணுறாங்க அதுக்கும் எஃபோர்ட் இருக்குது. ஒரு ரீல் பண்ணால் சாதாரண விஷயம் இல்லை, இன்னிக்கூட நாங்கள் ஒரு ரீல் எடுக்கிற நம்மளுக்கு யாரோ எடுத்து கொடுக்கணும், அது ப்ராப்பராக லைட்டிங் இருக்கணும், அண்ட் எல்லா விஷயங்களுக்கு. அண்ட் சடனாக ரீல் வைரல் ஆகுதுன்னா ஐ திங்க் அந்த வைரலை நம்ம வந்து தலைக்கு ஏற்றக்கூடாமல் அது வந்து ஹாப்பியாக எடுத்தால் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, நம்ம ஸ்டார் ஆயிட்டோம், ஒரே ரீல ஸ்டார் ஆயிட்டோம்னு நம்மளுக்கு தலக்கணம் ஏறிடுச்சுன்னா யூஆர் டெட், தட்ஸ் யா யா யா, அவ்வளவுதான். அது நம்மளுக்கே ரசிக்க தோணாது அவங்களுக்கு, அதுதான் நான் பாக்குற விதம். நைஸ். அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் வெயிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எப்படா வரும், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எப்படா கிடைக்கும். இப்போ உங்களையுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்டில் பார்க்குறோம். ஸோ நம் எங்களுக்கே ஒரு விஷயம் என்ன, அந்த பொண்ணு நல்லா பண்ணாலே காணுமே அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும்ல, ஒரு ப்ராஜெக்ட் சீக் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஸோ அஸ் அன் ஆர்டிஸ்ட் அது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு டைம் ஒரு சடன் பீரியட் எடுத்துக்கிறீங்க, அது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? ஆக்சுவலி என்னோடய லைஃப் வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணல, நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் பிளான் பண்ணி இருந்தேன், பட் அந்த ஒரு விஷயம் நடக்காத போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க், டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன் நான். எனக்கு என்ன நெக்ஸ்ட் பண்ணணும்னு ஐடியாவே இல்லை, பட் பை காட்ஸ் கிரேஸ், பை த யூனோ நான் பண்ண ஒரு நல்ல காரியம் அந்த கர்மான்னு சொன்னனால ஐ எம் பேக் டு திஸ். அதனால் இப்போ வரைக்குமே அந்த லைக் அந்த ஒரு பர்பஸ் அதை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், மை நெக்ஸ்ட் கோல் இன் லைஃப் டுவர்ட்ஸ் மை கேரியர், அது இப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் ஒன் திங் வி ஜஸ்ட் லைக் வேனிஷ்ட் அவே, எனக்கு வந்து நான் வேற ஒரு கோல் நினச்சேன், பட் அது ஓகே, இப்போ தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். எல்லாமே ஒரே மாதிரி நடக்காது லைஃப்பில், எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு டவுன் பீரியட்லேருந்து நான் இருக்கேன், கண்டிப்பாக எனக்கான ஒரு அப் வரும். ஸோ என்னோடய லைஃப்பில் அதுதான், இப்போது ஒரு டவுன் ஸ்டேட்டில் இருந்தேன், இருக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப தெரியல என்ன பண்ணணும் அடுத்தது, என்ன இது நடக்கும் அப்படின்னு ஒன்றுமே பிளாங்க் ஆகிட்டேன். நைஸ். ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம வந்து இருந்திருக்கோம், ஸோ அங்கே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்ம டான்ஸ் கொடுக்கும்போது நம்மளால் வந்து ஹர்ட்டை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ எஃபர்ட் போட்டோம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். பட் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறையா திங்ஸ் நிறையா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நம்ம சின்ன ரீல் போட்டால் கூட அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்வேதா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நான் மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன், மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் உட்காந்து ஒரு டைம் எடுத்துப்பேன் நான் ரிப்ளை பண்ணுவேன், நான் குட் ஓ பேட் எனி திங். ஸோ பேட் வந்து பேட் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் டெலீட் பண்ணிடுவேன் நான், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் என்னோட ஃபேமிலியோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. நம்ம பொண்ணு என்னடா இப்படி திட்டுறா, யார் அவங்க,
நீங்க வந்து கிரிட்டிக்கை வந்து அழகான விதத்துல சொல்லலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எனக்கு சொல்லுங்க மா, நீங்க வந்து உடம்பு கம்மி பண்ண இன்னும் உங்களோட டான்ஸ் அழகா இருக்கும் சொன்னா டெஃபினெட்லி ஐம் ஒர்க்கிங் ஆன் இட், அது நான் அது பண்ணுவேன். பட் அது வந்து திட்டி அசிங்கப்படுத்தி சொன்னீங்கன்னா யாரா இருந்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு நான் வந்து ஆன் ஃபேஸ் சில பேர் எல்லாம் ரொம்ப அதாவது ஒரு அனிமல் வச்சு கம்பேர் பண்ணி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, அதுக்கு நானும் ரிவர்ட் பண்ணிடுவேன். மேபி உங்க வீட்டில் உங்களை நல்லா வல்ஃபுல்லியா இருக்கும் அதனாலதான் அப்படின்னா இமீடியட்டே தே ஆர் சாரி, அடுத்த கமெண்ட்லயே சாரி. சில பேர் வந்து அந்த கமெண்ட்டுக்கே அசிங்கமா திருப்பி ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் இல்லீங்களா, பிளாக் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ட் இருக்கு, அடிக்கடி கிளம்பி நீங்க வந்து உங்க ஊருக்கு போயிருந்தீங்க, அங்கிருந்து வேற இந்த இலையெல்லாம் வேற போட்டோ எடுத்து போறீங்க, ஏன் அதையே ஒரு நல்ல நெஞ்செல்லாம் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படும் அந்த மாதிரி. ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து எப்படி இருக்காங்க? ஸோ ஹவு தே ஆர் ஹாப்பி அபவுட் யூ அப்படின்னு சொல்லுங்க. ஹாப்பினா என்ன சொல்றது, அவங்களுக்கு நான் தான் உலகம், நாங்கள் எங்கள் பிள்ளைங்க லைக் அம்மா அக்கா ரெண்டு பேரும் நாங்கள், அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க தான் முக்கியம், எங்களுக்கு அவங்க தான் முக்கியம். எங்களாங்க ஒரு அஞ்சு பேர், அஃப்கோர்ஸ் என் அக்காவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம், இது ஹேவ் கிட்ஸ் ஆல்சோ, பட் அவங்க ஃபேமிலி அதுதான். பட் நாங்கள் அஞ்சு பேர், அப்பா அம்மா நாங்கள் மூணு பேர், இட்ஸ் லைக் அ ஸ்மால் வேர்ல்ட். நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ், வி ஷேர் எவ்ரி திங் இப்போ வரைக்குமே அப்படிதான். எனக்கான ஒரு ஸ்பேஸ் என் ரெண்டு சிஸ்டர்ஸ், ஏன்னா கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால என்ன அவங்கள வந்து பொண்ணாக தான் வளர்த்திருக்காங்க. ஸோ ஐ வாஸ் த மோஸ்ட் பேம்பர்ட் கிட், அதனால என்னால வீட்டில் போய் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏமாத்த முடியாது, பயம் எதுவுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, பயம் எனக்கு சொல். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலே தெரியும், மம்மி வந்து தா மாமா தா மாமான்னு, ஃப்ரெண்ட் யார் கூட இருந்தாலோ எங்கே போனாலுமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, அண்ட் ஐ மேக் ஷுர் ஐ எம் டேக்கிங், ஏன்னா எங்களை விட்டால் அவங்களுக்கு வேறு எதுவுமே உலகம் இல்லை, அவங்களாம் எஃபர்ட் போட மாட்டாங்க, மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போவாங்க இல்லை தியேட்டர், வெரி ரேர். அது இப்போ ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு நாலு செவத்துக்குள்ளே இருந்தால் போதும்னு இருக்கு. அந்த எஃபர்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் எ சில்ட்ரன் நம்ம தான் எடுக்கணும், அவங்களுக்கும் ஆசை இருக்கு, நம்ம வெளியே போகிறோம் டக்கு டக்குன்னு கார் எடுத்துட்டு போகிறோம், பட் அவங்களோட ஏஜ் நம்ம யோசிக்கணும். அப்போ வி ஷுட் டேக் தம், வி ஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம குழந்தையா இருந்தப்போ அடம் பிடிச்சி நம்ம வெளியில கூட்டிட்டு போறோம், அவங்க அடம் பிடிக்க மாட்டாங்க, பட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் இல்லை அவங்களோட ஹாப்பினஸ்க்கு, வி ஹாவ் டு டேக் தம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபன்னா இருக்கும், ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும். எங்களுக்கான ஒரு குட்டி ஸ்பேஸ், கோயிலுக்கு போவோம், லைக் கேஎஃப்சி எங்களோட ஜாயிண்ட், அதாவது அந்த ஜாயிண்ட் போவோம், அவங்களுக்கு வந்து செம சிரிப்பா இருந்துச்சு. அப்பா எல்லாம் வந்து என்னது இது இப்படி எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய பொம்பளையாட்ட இருக்கேன் அப்படின்னாரு. பாப்பா லைக் இதுதான் பாப்பா கேரக்டர், என் சிஸ்டர் எல்லாம் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கல, ரொம்ப மெச்சூர்டா இருக்கு சொன்னோம், ஏன் நீ இதை அக்செப்ட் பண்ண அப்படின்னா, சொன்னா அக்கா சீட்டஸ் இப்போ வேற ஒருத்தங்களா பண்ணா நீ பாப்பல்லக்கா அப்படின்னு, நான் அப்படி பாருக்கா அப்படின்னு, தென் தே ஸ்டார்ட்டட் அக்செப்டிங் இட், நல்லா பண்ற, ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப குவயட்டா இருக்கு, இன்னும் இனிமேல் தான் இன்னும் கேரக்டர் ஓப்பன் ஆகுது, இப்போ ஜஸ்ட் இப்போதான் ஸ்டார்டிங், பட் ஸ்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். Vitamin C மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி அம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.